இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த துரோகங்களே தேமுதிக சருக்கலுக்கு காரணம் என்று அந்த கட்சியின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச்செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் ஆணை அவரது ஆசையோடு கட்சியை வழிநடத்தி வருவதாக கூறினார் பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த பிறகே தேமுதிகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு நடந்த துரோகங்களே கட்சியின் சருக்களுக்கும் விஜயகாந்தின் உடல்நலக் குறைவுக்கும் காரணம் என்று பிரேமலதா தெரிவித்தார் பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதில் சேராதது அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள் அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்தித்த துரோகங்கள் எதிர்கட்சி தலைவரான மூன்றே மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகில் குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலே கேப்டனுக்கும் தேமுதிகவும் கொடுத்துச்சு அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வழி தான் இன்றைக்கி அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது தேமுதிக அனைத்து கட்சிகளோடும் நட்போடு இருந்து வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கட்சியின் பொதுச்செயலாளராக எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறிய பிரேமலதா கட்சியில் பெண்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார்